நினைக்கிறேன். இந்த ஃபோன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபோன்லேயே வந்து இது இருக்குதுல்ல, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி எஸ்டன். ஆமாம், எஸ்டன்னு வருது. அதான் நான் வீடியோ சொல்லியிருந்தேன், எஸ்டனும் வருது, இன்னொரு ரெண்டு வாரத்தில் எஸ்டன் வருது. பட் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், 80-90 மேலே போகும். ஐ எம் வெரி கிளாட் இங்கே வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. அதுவும் பெரிய கேமரா வச்சு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், அப்போ கூட ஒன்றும் சொல்லலை. வியூ பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் 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 பண்ணுவேன். ஆமாம், அதெல்லாம் இது ஈஸியாக இருக்குது. 8GB தான். ஸோ என்னென்ன இதெல்லாம் இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? கிரே கலர் ஆப்ஷன், மிரர் பிளாக் ஆர் மிட் நைட் பிளாக். ஒன்று கருப்பு, இன்னொன்று ரொம்ப கருப்பு. ஸோ இது வந்து இந்த கருப்பு, அதாவது வெறும் பிளாக். அது தண்டை பப்பல், இது மிட் நைட் பிளாக், அது வந்து மிரர் பிளாக். இது வந்து 4GB. அது எனக்கு அந்த கலர் வேணும், அந்த கலருமே ஸ்டாப் பண்ணலாம். லிமிடெட் எடிஷன். சரி, எனக்கு அப்படியே அதை எடுத்து கொடுத்துருங்க, இங்கே வச்சுருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டம் கேட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே வந்து டெமோ கண்டென்ட். ஸோ இப்போ இது ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது, இந்த கலர் அந்த கலர். இது கலரே இல்லையே, இது கலர் நல்லா இருக்கும். இது லாங் லாஸ்டிங் வேரியன்ட், அவ்வளோதான். வந்து பாருங்க, இது வந்து மிரர், அது மேட்டு, இது வந்து மிரர். எப்படி தெரியுது பாருங்க, கேமரா கேமராலாம் நல்லா தான் தெரியுது. இதில் எந்த கலர் காண்பாரு? மேனுஃபேக்சரே நாங்கள் தான் எங்ககிட்டயே இல்லைனா எப்போ அமேசான்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் செக் பண்ணுவோம் நம்ம, இவங்களை நம்பக்கூடாது. சும்மா ப்ரோ, ஸோ கோச்சுக்காதீங்க ப்ரோ. மிரர் பிளாக், மினிட் பிளாக், ரெண்டு இருக்குது ப்ரோ. இங்கே இதில் 8GB, 20GB. அவரும் வேறு எங்கேயுமே கிடைக்காதா? எதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லாம் பண்ண மாட்டீங்களா? கேமராலாம் தூக்கிட்டு வந்துருக்கோம், நாங்கள் வாங்க போகிறது. அதான் சொல்கிறா, நீ தான் சொல்லணும். ஏய் ப்ரோ சொல்லிட்டாரு, மினிட் பிளாக்கா? I gave you all the words to give on me. The next moves on you, spitting out all excuses. Give me something that is real. They say it's better to have love than none, but all I feel is that. So guys, வாங்கியாச்சு. I mean, இன்னும் வாங்கலை, almost book பண்ணியாச்சு. ஒன் ப்ளஸ், நான் ஒன் ப்ளஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு நான் 6GB தான் வாங்கலான்றதே, இவர் பேசி 8GB வாங்க வச்சிட்டார் இவர். இதுக்கு இதுக்கான டிஃப்ரென்சஸ் வந்து ஒழுங்காக தெரியுமான்றது தெரியும். இது மெலடி சேனல் நம்ம ஃப்ரீ தானே, எடுத்துக்கலாமா? ஒன்று பெரிய ட்ரீட்டாக இப்போ பார்த்தா ஒரு சாக்லேட் ஜி. ஆமாம், நாங்கள் இது வாங்கி ஃபோன் வாங்கி இருக்கோம், ட்ரீட் கொடுப்பீங்களா எங்களுக்கு? 43489. எதுவுமே பண்ண மாட்டேங்க டிஸ்கவுண்ட் ஜி, டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ஜி. 43489, ஒரு ஃபோனு, ஒரு கேஸு, லைட்டாக ஒரு இடம் வச்சிருக்காங்க. பேசுற மாதிரி இருந்தா குனிஞ்சு பேசிக்க வேண்டியதான்.
Okay, this is good. என்ன போட்டிருக்குது? ஒன் பிளஸ் கமிட்டி சி கம்யூனிட்டி பிளஸ் கம்யூனிட்டில சேர்ந்துட்டு அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பொசஸ்ட் ஆஃப் ட்ரெமெண்டஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சூப்பீரியர் டேஸ்ட் இன் தி ஃபைனஸ்ட் டெக்னாலஜி வாட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் தே ஆர் ஆட் இன் ஸ்கிப் பண்ற போறாங்க வாட் ஆமா இது ஆட் கிடையாது ஸ்கிப் பண்ணலாம் ஓகே சி லெவலிஸ் இது திறந்தோடனே மேலே இருக்குமா? ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் ஒருத்தர் இப்படி தான் அவசரமாக திறப்பாரு. திறந்தோடனே மேலே இந்த ஃபோன் கீழே விழுந்துடும். ஸ்லோவாக திறக்கலாம் நம்ம. எஸ் மேலே தான் இருக்குது. நைஸ். ஸோ நம்ம நான் வாங்கிறது வந்து என்ன கலர்னா வந்து மிரர் மிரர் பிளாக். செம்மையாக இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இது ரெண்டு கலர் இருக்குது. ஒன்று வந்து மிட்நைட் பிளாக், அதாவது நடுநிசி இரவு கருப்பு. இது வந்து கண்ணாடி கருப்பு. நம்ம வாங்கிறது கண்ணாடி கருப்பு. Place your SIM in the SIM card tray, then insert the tray back into the device. இது ஒரு மொட்டமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு கூல் திங் என்னென்னா வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் சொன்னதே வாங்க சொல்லி இந்த ஸ்க்ரீன்லே வந்து இது இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ அதையும் கிழிச்சிருவோம் நம்மளுக்கு வேணாம். அண்ட் ஷால் வி ஸ்விட்ச் ஆன்? 1, 2, 3. ஏதோ பண்ணுது லோகோ வருதுடா. ஏ இதில் இது இருக்கு பாடுறா, அந்த ஆப்பிள் எல்லாம் இருக்கும்ல, ஆப்பிள்ல 4S அந்த மாதிரி 4 இப்போ வரது இல்லையா? இப்படி வரும் இப்போ. அதுதான் இப்படி ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த சைலண்டில் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் பாருங்கள், ரெண்டு ஸ்பீக்கர் கீழே, யூஎஸ்பிசி டைப்பு, யூஎஸ்பிசி டைப்பு, ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஸோ கே இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லை. எல்லோரும் நீங்கள் வாங்க சொன்னீங்கன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் சரி, சாம்சங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, எதுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது இல்லாமல் எஸ்ஐடியில் கொடுத்தாங்க. எஸ்ஐடிலையும் இப்போ இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஹெட்ஃபோனு? ஆ, ஒயர் சார்ஜரு அப்புறம் அதோடய இது. ஓ, கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அந்த கனெக்ட் இருக்குது போல். ஓகே, அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி, அதான் போல. ஆமாம், ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு இதான் கனெக்ட். 7 வேலை இப்போ எதுக்கு மேலே பண்ணுறாங்க? எல்லாம் ஆப்பிள் பண்ண வேலை தானே. ஆக்சுவலி இது வந்து இதுதான் ஃபியூச்சர்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாம் ஒயர்லெஸ்ஸாக போயிடுவாங்களே, ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தான் வந்து இதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக நம்ம பேட்டரி போடணும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக நான் ஐ வில் நெவர் கோ வித் என்னது ஒயர்லெஸ் இப்போதைக்கு. ஒயர்லெஸ் ரேடியேஷனும் அதிகமாகும். அப்படியா? பாருங்க, இன்ஜினியர் சொல்கிறாரு கரெக்டாக இருக்கும். இது டெக் சேனல்லே சொல்லுவாங்களா? அப்படியா, டெக் சேனல்லே சொல்லுவாங்களாம். நிறைய டெக் சேனல் பார்ப்பாங்கள. இங்கே இருக்கு வச்சான் எக்ஸ்ட்ரா கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 1 மந்த்ல எல்லோ ஆகிடும். ஆமால, நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி. அப்புறம் இதில் வந்து அந்த யூசர் மேனுவல் இதெல்லாம் எவன் படிக்கிறானே தெரில. ஆனால் அவன் கொடுத்தான் அவனு இது கூட, ஏன்னா சட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சட்டத்துக்காக பண்ணுறாங்க. எவ்வளோ பேப்பர் வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இந்த பேப்பர் தூக்கி போட்டிருப்பாங்க. இதுக்கு எதாவது பண்ணலாம் அவங்க கேட்டா. ஐ ஹோப் இது ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். 8GB ரேம்டா, 8GB ரேம் வேற பேசி. 8GB ரேம் தான் அவங்களுக்கு, 8GB தான் செட் ஆகும். நீங்கள் வந்து யூடியூப்லாம் வேறு பண்ணுறீங்க, ரிப்ளைலாம் நீங்கள் பண்ணணும், 8GB ரேம் தான் இருக்கணும். நீங்கள் வேறு கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ண. ஏ வேர்ட் ஃப்ரம் பீட் ஒன் ப்ளஸ் சிஇஓ அவர் தான் நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறாரு. இது பாருங்க, அழகாக வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டராக இது. இதை கிழிச்சோம்னா தெரியும் நம்ம. இங்கே பாருங்க, ஏதோ அவரே எழுதுன மாதிரி இருக்குது, பட் ப்ரிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட் எழுதியிருக்காரு பாருங்க. Let me be the first to welcome you to the OnePlus community. Like you, me and are driven by a passion of technology. What's it ever take up? Never settle. Okay, ஏதோ அழகாக வந்து அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் மதிக்கிறாங்க. ஐ லைக் இட். ஐ ஹோப் த ஃபோன் இஸ் குட் ஆஸ் தி இன்விடேஷன் லெட்டர். அதை என்ன போட்டுருக்காங்கன்னா, டேஸ் சார்ஜ் இன் 20 மினிட்ஸ்னு போட்டுருக்காங்க. டேஸ் சார்ஜ் இன் 20 மினிட்ஸ்னு போட்டிருக்காங்களாம். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. வாய்ப்புள்ள ராஜா அது நம்ம யூஸ் பண்ணுற யூஸுக்கெலாம் ஒரு டே சார்ஜ் 20 மினிட்ஸில். ஹாப்பியாடா? ஹாப்பி, ஏன்னா இப்போ எனக்கு ட்ரீட் கிடைக்க போகுது ஃபோன் வாங்க தாண்டி. ஏ, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அண்ட் சீரியஸ்லி கைஸ், ஐ தேங்க் யூ பிகாஸ் இந்த ஃபோன் நான் வாங்க சொல்லியிருக்கீங்க. பட் நான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லல, பிகாஸ் நானும் யூஸ் பண்ணேன் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் த பிளேஸ் இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடமே வந்து ரொம்ப ஆக்சுவலி அழகாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இங்கே வீடியோ எடுக்க விட்டது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. லைக் நிறைய இடத்துல இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி காட்டுவாங்க. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, தேர் கூல் வித் இட். அதுவும் பின்னாடி நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, யா நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இவங்க எதை கேட்டாலும் ஓகேன்றவங்க போல. இதுதான் அந்த கேஸ், இதை போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஆ,
கண்டிப்பா நீங்க வருவீங்க. உள்ள வந்து சக்தி அண்ட் ராஜா ரெண்டு பேரும் வந்து சூப்பரா எங்களை அக்சஸ் பண்ணாங்க. அதனால நாங்க சந்தோஷமா ஆச்சு. நான் 6 GB தான் வாங்கலான்னு இருந்தேன், அவங்க சொல்லியே நான் 8 GB வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க நல்ல ஒரு சேல்ஸ் மேனா இருந்திருக்காங்க. ஆமா, கவுண்டர் ப்ளே பண்ணலாம் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நானும் அப்படிங்களா, சரி நான் கவுண்டர் ப்ளே பண்ணுறேன் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டேன். கேமரா பெருசான ஒன்று கொஞ்சம் வ்ளாக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் பெட்டர் கிளாரிட்டி, அதனால கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இல்லை ஓகே கைஸ், இந்த ஃபோன் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட காக போகுது. ஸோ நான் 10 நாள் யூஸ் பண்ணிட்டேன். யா, அன்னையிலேருந்தே நான் இந்த கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படின்னா நம்மளுக்கு மனசே வராது கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஏன் இந்த வீடியோ நான் எடுத்த உடனே போடுறது, அதாவது லைக் நான் ஃபோன் வாங்கிட்டு அப்பவுமே நான் போடலன்னா வந்து சரி இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். நிறைய விஷயம் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சிருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எனக்கு பிடிக்கல. அண்ட் ஜஸ்ட் நேற்று தான் பார்த்தீங்கன்னா வந்து S10 ரிலீஸ் ஆயிருக்கு. சாம்சங் S10, S10+, S10e அந்த இவெண்ட்டே நான் வந்து லைவ்ல பார்த்தேன். சரி என்னெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக லைட்டாக அவர் லைக் லைட்டாக கொஞ்சம் இது இருந்துச்சு. சரி நம்ம இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது S10 கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. பட் இந்த ஃபோனோட பெரிய ப்ளஸ் என்னன்னா வந்து செம்ம ஃபாஸ்ட்டுங்க, லேகே ஆக மாட்டேங்குது. நம்ம சில ஃபோன் வாங்கும் போது புது ஃபோன் வாங்கினோடனே வந்து கொஞ்சம் ஸ்விஃப்டாக இருக்கும், லைக் இன்னும் சாம்சங் மோஸ்ட்டாக வந்து வாங்கணும் ஸ்விஃப்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லைட்டாக ஒரு லேக், எங்கேயோ ஒரு லேக் தெரியும். அந்த லேகை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பட் லைட்டாக ஒரு சின்ன ஸ்டட்டர் ஆகும். அந்த மாதிரி என்ன ஸ்டட்டருமே இல்லை, 10 days தான் இருக்குது, பட் ஸ்டில் லைக் இது வரைக்கும் என்னால் அந்த மாதிரி ஸ்டட்டர் எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. இதில் கொஞ்சம் டாய் மாதிரி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. என்னடா இவ்வளோதானா, இது வந்து ஒரு மேட்ரே இல்லை, இது வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய மொதல் ஃபோன் வச்சுட்டு இருக்கும்போது நான் ஃபோனே அதிகமாக யூஸ் பண்ணிக்கல. நான் வந்து ஃபோனை வந்து என்ன சொல்கிறது, இது வேற என்ன யூஸ் பண்ணு சொல்லி ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஐ வாஸ் ரியலி வெரி ப்ரொடக்டிவ். நான் முன்னாடி நான் அந்த ஃபோன் இருக்கும்போது நான் என்னோடய வேலையில் கரெக்டாக இருந்தேன் ஆக்சுவலி. பட் இப்போது இந்த ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் என்னோடய முக்கியமான வேலையெல்லாம் நான் வந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஃபோன் வாங்கினா, ஒரு வகையான ப்ரைஸ் தான் இது. ஸோ இந்த டிசைன் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்குது. S8 இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து S8 அதாவது சாம்சங்லேயே இங்கே அவங்களோட ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீனு. இது வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. அதிகமான பிக்சல்ஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சொல்கிறேன், ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீன் அடிச்சுக்க முடியாது, சாம்சங் அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது ஸ்க்ரீனில். இந்த மாதிரி ஸ்க்ரீன் இதில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் பி வெரி ஹாப்பி. நான் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து அந்த ஸ்க்ரீனை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு இல்லை. இது வந்து இதோட கேப்பபிலிட்டி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கேப்பபிலிட்டி, லைக் திஸ் கேன் டூ ஷிட். ஃபோன்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ பேட்ரி பேக்கப், பேட்ரி பேக்கப் இஸ் குட். அண்ட் அதோட என்ன குட்டுனா, இவங்க கொடுத்துருக்க டேஷ் சார்ஜர் டேம் வேற லெவல் சார்ஜிங்கு. போட்ட உடனே பட்டு பட்டுன்னு சார்ஜ் ஆயிடுது. முன்னாடிலாம் நான் வந்து வெளியே போகும்போது பவர் பேங்க் கொண்டு போவேன், பட் இப்போலாம் நான் கொண்டு போகிறதே கிடையாது பவர் பேங்க்கு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 times சார்ஜ் பண்ணுறேன். ஒன்று வந்து 15 minutes, இன்னொரு லைக் ஒரு 15 minutes, 10 to 15 minutes. அதுவும் லைக் அந்த மாதிரி 2 times நான் சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 1.5 நாள் கிட்ட நிற்குது. செம்ம பேட்டரி பேக்கப் பண்ணணும். மேபி இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுக்கும்போது பேட்டரி வந்து அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணுறது கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. சில டைம் என்ன போகுதுன்னா ஸ்லோவாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பேசுது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த ஃபேஸ் ஐடி ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் ஃபேஸ் ஐடி எந்த அளவுக்கு நம்பலான்றது தெரியல. ஃபேஸ் ஐடி பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த விஷயம், அதாவது திஸ் இஸ் கால் தி கனெக்டர் ஃபார் ஹெட்ஃபோன், செம்ம பெரிய தலைவலி எங்கே போனாலும் இதையும் கொண்டு போக வேண்டியிருக்குது. இதுக்கு என்னால் USB-C ஹெட்ஃபோன்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அதில் எதுவும் நல்லா இருக்குமான்றது தெரியல. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சோனி இயர்பட்ஸ். இது சூப்பர் ஹெட்ஃபோன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் நான் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை நான் வந்து என்னோடய ஃபோனில் டெக்னோ போட்டு யூஸ் பண்ண முடியாது வந்து பெரிய மைனஸ். S10 இதுக்கு அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று வந்த ஃபோனு, அதில் கூட அவங்க வந்து ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க ஜாக்கு. பட் இதுலேயே ஹெட்ஃபோன் ஜாக் வைக்கலன்றது தெரியல. இதுலேயே இல்லைனா திருப்பி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 7 வரைய வாய்ப்பே கிடையாது. ஆனால் சாம்சங் எப்படியோ வந்து அதை கொண்டு வந்தாங்க, அதை பார்த்துட்டு நான் லைக் S10 போயிடலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ சாம்சங்கில் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு இந்த ஒரு ஃபாஸ்ட் அதில் இருக்க மாட்டது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த ஃபோன் வர ஃபோன் தான் அது, இந்த ஃபாஸ்ட் வந்து அதில் இருக்குமா? எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு அதை வாங்கி நான் வந்து அதுலேயும் நான் எல்லா இதில் இருக்க எல்லா ஆப்பும் நான் போட்டுட்டு நான் வந்து எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. லேட்டஸ்ட் சாம்சங் ஃபோன்னால
இந்த ஒரு ஃபாஸ்ட்டை வந்து பீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஈவன் நேற்று அவங்க அந்த இவெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டேஜில் ஒரு பக்கமாக ஒரு ஏஷியன் உட்காந்துட்டு காட்டும் போது நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். எப்பவுமே வந்து அந்த சாம்சங்கில் ஒரு லேக் இருக்கும், ஒரு ஸ்டட்டர் இருக்கும், அந்த ஸ்டட்டர் தான் பார்த்தேன். அண்ட் நான் ஐ வாஸ் லைக் க்ளோஸ்லி வாட்சிங், ஒன் டைம் ஐ சா தி ஸ்டட்டர். அந்த ஸ்டட்டரை நான் பார்த்துட்டு எஸ் சாம்சங்கில் இது இன்னும் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து ஐ ஃபெல்ட் தட். ஏன் அப்படி நான் வந்து சாம்சங்கை நான் ஹேட் பண்ணுறேன்றது எனக்கு தெரியல, பட் ஐ வாண்ட் டு லைக் இட். த ஃபேக்ட் அண்ட் த ரியாலிட்டி வந்து அப்படி கிடையாது. ஐ மோர் ஸ்பாயில்டு வித் தி S8, அதாவது சாம்சங் ஸ்க்ரீன். S6 S7 S8 மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கார்ஜியஸ் ஸ்க்ரீன். அவங்க வந்து எப்படின்னா அந்த பிக்சல் பெர் இன்ச்னு நினைக்கிறேன், அது வந்து நிறையா இருக்கும் அதில். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் AMOLED டிஸ்பிளே. இது AMOLED-ன்றது எனக்கு தெரியல, ஐம் சாரி ஐ டென்ட் சி. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், பட் இந்த ஸ்க்ரீன் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் லைக் ஆஸ் கிறிஸ்ப் ஆஸ் தட். இதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது கண்டிப்பாக. நான் வந்து ட்ரோன் நான் ட்ரைவ் பண்ணேன் இதை வச்சு ஒரு வாட்டி. அண்ட் பிரைட் சன்ல இருக்கும்போது நான் இதில் நான் எவ்வளோ விசிபிளாக பார்த்தனோ அந்த அளவுக்கு விசிபிளாக நல்லா இதில் பார்க்க முடியல. அண்ட் தென் கேமரா வந்து இட்ஸ் குட், ஓவர்லாம் சொல்ல முடியாது. அண்ட் இதில் வந்து ஒரு 1:2 ஜூம் இருக்குது, ஏன்னா டுவல் கேமரா இருக்கிறதுனால. அண்ட் பெரிய ஒரு ஃபேன் கிடையாது கேமரா வச்சுனா. ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்ககிட்டக்கே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கணும் அப்படின்றது என்னோடய தாட். ஒரு ஃபோனில் எப்படி அவங்க வந்து நம்மளோட இதை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? வாவ், இது முன்னாடி வச்சுருக்க ஃபோனு, இது இப்போ வச்சுருந்த ஃபோனு, வச்சுருக்க ஃபோனு, கேமரா டியர் ட்ராப் அந்த ஒரு இது. எஸ் இந்த ஃபோன் வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் அண்ட் ஆல்சோ ஈரோட்டிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்னால் போய் கொடுக்க முடியல, என்னால் போய் விற்க முடியல, பட் சூன் திஸ் வில் பி சோல்டு. செகண்ட் ஃபோனெலாம் என்னால் வச்சு யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி நிறையா இது சொல்ல வெளியே போகும்போதுலாம் வந்து கேமரா, அப்புறம் மைக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா எஸ்டி கார்டு, இன்னொரு கேமரா, கோப்ரோ, லைட்டு, ஃபோன் எல்லாத்தையும் யூஸ் பண்ண கொண்டு போக வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு ஃபோன் நான் கையில் வச்சுருந்தேன்னா ஐட் பி எனக்கு நான் ஃபோன் மாத்திரம்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஐடியா நிறையா இருந்துச்சு ஒன் ப்ளஸ்ஸு. பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் 60 மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஏ ஒய் நாட் போவோம் அப்படின்னு சொல்லி போனேன். அண்ட் யூ கைஸ் வேர் ரைட் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரெக்கமெண்டிங் திஸ் ஃபோன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஃபோன் வந்து இந்த மாதிரி இருக்குது, இல்லை இந்த ஃபோனில் ஏதாவது மக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் லெட் யூ நோ கைஸ். S10 நான் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஃப் ஐ குட் கெட் ஒன் S10 ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஐ வில் டூ அ வீடியோ வித் டெக். ஃபுல்லாக டெக்கில் போகாமல் மேபி லைக் வீக்லி ஒரு டெக் வீடியோ போடலாம்ல, டெக் டியூஸ்டே மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. கேஸ் நேஷர் பார்த்து அப்படியே காப்பி அடிக்காத நீங்கள் நினைக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் இன்னொன்று உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடாக நான் வந்து கண்டென்ட் யோசிக்கணுன்றதுக்காக நான் அப்படி யோசிக்கிறேன். டெக்குன்னு போகும்போது இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, அதனால் வந்து திஸ் வுட் ரிலேட் சம்ஹவ் டு பீப்புள். அதனால் சொல்கிறேன் வீக்லினா கூட மந்த்லி 2 டெக் வீடியோ. ஒன் ஹவுஸ் கோன் ஹர்ட் 30 வீடியோ போட போகிறேன், அதில் ரெண்டே வீடியோ டெக் வீடியோ. சரி, நான் S10 வாங்கி நான் வந்து ரிவ்யூ பண்ணணும், லைக் ரிவ்யூ இல்லை என்னோட வியூ நான் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். I will do it. ஓகேங்களா? ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் see you next video tomorrow. Bye-bye.